ஃபயர் போல்ட்டு நாய்ஸு இந்த மாதிரி வாட்சா. ஓகே, நம்ம சேனலில் ஏகப்பட்ட ஸ்மார்ட் வாட்ச் உடைய அன்பாக்சிங் பார்த்துருக்கோம், அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம், கம்பேரிசன் பார்த்துருக்கோம், பெஸ்ட் பட்ஜெட் ஏகப்பட்டதாக பார்த்துருக்கோம். ஆனால் இந்த ஃபயர் போல்ட் நாய்ஸ் அப்படின்றது போல் நிறைய விதமான பிராண்ட்ஸ் இந்தியாவில் இருக்குது. ஸோ இவங்களை பற்றியும் கொஞ்சம் அன்பாக்சிங் வீடியோஸ் எல்லாம் வந்து போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபேஸ்புக்கா எப்பட்றா இப்போ தானே பேசிகிட்டு இருந்தோம், பேசின வாட்சி இங்கே அட்வர்டைஸ்மெண்ட்டாக வருது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, நல்லா பெசல்ஸ் எல்லாம். ஒரு ஆர்டர் போட்டுருவோமா? வந்தாச்சு, இப்போ வாட்சை செக் பண்ணிடலாம். 2021-22 வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் மார்க்கெட் ஷேர் ஸ்மார்ட் வாட்சஸில் எந்தெந்த பிராண்ட் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது 2022 யாரெல்லாம் புது என்ட்ரியாக இருக்காங்கன்னு இங்கே வந்து பார்க்கலாம். இந்த சார்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், 34% ஆப்பிள் நம்பர் ஒன் பொசிஷன் இருக்காங்க, அண்ட் போன வருஷத்தை விட ஏறி இருக்குது பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சாம்சங் 9.8 அதே இடத்துல அப்படியே இருக்கிறாங்க. அண்ட் மூணாவதாக பார்க்கும்போது உவாவே, நாலாவதாக நாய்ஸ் இருக்காங்க, அஞ்சாவதாக ஃபயர் போல்ட் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமின் அமேஸ்பிட், அது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா போட் இருக்காங்க. ஸோ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிராண்ட் கூட இந்தியன் பிராண்டுன்னு சொல்லக்கூடிய எந்த பிராண்டுமே கிடையாது, பட் இந்த வாட்டி குளோபலாகவே இவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்துருக்காங்க. ஒன்றாச்சா, அடுத்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஷேர் இந்த ஸ்மார்ட் வாட்சஸ் எல்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பாயிண்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்காங்க, ரெண்டாவது இடத்துல ஃபயர் போல்ட், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா போட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்தியன் பிராண்டுன்னு சொல்லக்கூடிய இவங்க தான் இருக்காங்க. ஸோ நான் இவங்களுடைய ஒரு சில வாட்சஸும் வந்து வாங்கியிருக்கேன். சரி, இப்போது நம்ம மெயினாக முக்கியமாக இந்த வாட்சை பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த வாட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிது. நிறைய பேர் இந்த வாட்சை வாங்கி தான் ப்ரோ எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், 2000 ரூபாய்க்கு பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது ப்ரோன்லாம் சொன்னாங்க. இந்த இமேஜை பாருங்கள், இந்த இமேஜை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து தெரியும் எப்பட்றா இந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க வெறும் 2000 ரூபாய்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள்லேருந்து எல்லாருமே வந்து நல்லா மூக்கப் பிடுங்குற மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா, உங்களுக்கு அப்படியே அந்த சுற்றி நம்பர் இருக்குது, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெசில்ஸே இல்லாமல் அப்படியே சூப்பராக இருக்குது. பெசில்ஸே இல்லாமல் சூப்பராக இருக்கிற மாதிரி ஃபோட்டோவில் இருக்குது. ஆனால் வாட்சை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசில்ஸ் இருக்குது. ஏன்னா அதுவும் பெசில்ஸ் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஜீரணிக்க முடியாத அளவுக்கான பெருசு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம் ப்ரோ 2000 ரூபாய்க்கு எவ்வளோ ப்ரோ கொடுப்பாங்க, 2000 ரூபாய்க்கு அவன் எவ்வளோ வேணால் கொடுத்துட்டு போட்டோம். ஆனால் எவ்வளோ கொடுக்குறான்றது இந்த இமேஜ்லையுமே இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது, பட் இந்த இடத்துல அவங்க கிளியராக ஏமாத்துறாங்க. இந்த விஷயத்தை பற்றி ஏற்கனவே ரீசனாக வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ் அண்ட் ராகேஷ் வந்து இந்தியில் வீடியோ பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்க கவர் பண்ண அந்த ஒரு சில வாட்சுடைய டிசைனு அந்த வால்பேப்பர்லாம் வந்து மாற்றிட்டாங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்படியே தான் இருக்குது. ரீசெண்டாக என்னுடைய டீம்மேட்டும் ஒன்று இது நல்லா இருக்கா ப்ரோ 2000 ரூபாய்க்கு வாங்கலாமாலாம் வந்து கேட்டிருந்தாரு. அப்ப கேட்கும் போதே பெசில்ஸ் எல்லாம் இல்ல பாருங்கன்னு சொன்னாங்க. அப்ப இன்னுமே மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஏமாந்துட்டு இருக்காங்க, இவங்க எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்காங்கன்றது இதுல நமக்கு தெரியுது. அடுத்ததாக இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயங்க, இது நான் வாட்ச் வாங்குறதுக்கு முன்னாடி நான் தேடிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, டக்குன்னு எனக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்துச்சு. எந்த அட்வர்டைஸ்மெண்ட்னா இது கிராஸ் பீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டு. அப்படியே அந்த டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் தேடினதே வந்து நல்ல வாட்ச் டிஸ்பிளேலாம் சூப்பராக இருக்கும்னு தேடினேன். இந்த வாட்ச் வந்துச்சு, அது இதில் மேகங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வாட்சை விட்டு வெளியிலேருந்தே உள்ளே வருது. ஸோ அந்தளவுக்கு ஒரு மேகங்கள்லாம் வந்து இருக்கிற மாதிரி வாட்ச். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆப்பிளில் இருக்கிற மாதிரியான டிசைனு நிறையா கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்குது, பட் அந்த எட்ஜஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காமிச்சிருக்கிற அளவுக்கான எட்ஜஸ் வந்து இதுலேயுமே வந்து கிடையாது. ஸோ இதுவுமே கம்ப்ளீட் மிஸ்லீடிங் தான். ஏன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அது எட்ஜெல்லாம் வந்து இதனால் இவ்வளோ பெரிய பெசில்ஸ் இருக்குது, இவங்க பெசில்ஸ் வந்து காமிக்கவே வந்து கிடையாது. ஒரு செம மிஸ்லீடிங். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிராண்டை வாங்கி அந்த பிராண்டை டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெவ்வேறு பிராண்டை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். இது இல்லாமல் என்கிட்ட ஒரு 10-15 வாட்சஸ் இருக்குது, அதுலேயுமே நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், இன்னொரு வாட்சும் வாங்கினா இது 5000 ரூபாய். ஸோ 2000 ரூபாய்தும் 1800 ரூபாய்தும் 3000 ரூபாய்தும் இது மாதிரி இருக்குன்னா 5000 ரூபாய் இது நல்லா இருக்குமான்னு பார்த்தா 5000 ரூபாய் இது இந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இவங்களும் ஓரளவுக்கு வந்து அப்படி தான் வந்து பண்ணியிருக்காங்க. எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். மேலே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வாட்ச்லையும் இந்த வாட்ச்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே இருக்கிற கிளாஸை வந்து கொஞ்சம் எட்ஜிலெலாம் வந்து கர்வ் பண்ணிடுறாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு உள்ளே இருக்கும்போது வா நல்லா கர்வாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த ஃபீலை கொண்டு வரதுக்காக வந்து பண்ணுறாங்க. பட் உள்ளே பார்த்தீங்கன்னா பெசில்ஸ் நல்லாவே இருக்குது, திக்காகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஃபினிஷில் வராது. நீங்கள் கேட்குறது என்ன கேட்குது ப்ரோ, பட்ஜெட் செக்மெண்ட்டில் போய் எப்படி ப்ரோ பெசில்ஸ்லாம் இல்லாமல் தருவாங்க? நான் ஏற்கனவே சொன்னது தான், இது மிஸ்லீடிங்.
நீ இருக்கிறத கொடுக்கறத பண்ணும்போது பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஃபோட்டோவில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய வீடியோவில் இதில் எல்லாத்துலேயுமே இதை திரும்ப திரும்ப பண்ணுறது, திரும்ப திரும்ப காமிக்கிறது, நோட்டீஸ் பண்ணாமல் விடும் போது அங்கேருந்து ஏமாத்துறது தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. காமனாக நிறைய பிராண்ட்ஸ், எல்லா பிராண்டுமேங்க, நீங்கள் சாம்சங், ஆப்பிள், யாரை வேணாலும் எடுத்துக்கோங்க, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா பிளாக் கலரில் வால்பேப்பரை வச்சு சின்னதாக உள்ள ஐகான்ஸ் மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருவாங்க. எதுக்குன்னா பெசில்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அண்ட் அது ஓகே. ஏன்னா நீங்கள் பெசில்ஸ் இவ்வளோ தான் இருக்குன்னு நீங்களும் சொல்கிறது கிடையாது, அண்ட் காமிக்கிறதும் கிடையாது. இமேஜ்லேருந்து வீடியோஸ்லேருந்து காமிக்கிற வால்பேப்பர்லேருந்து எல்லாமே நார்மலாக இருக்கும் பட்சத்தில் அதை வச்சு நிறைய பேர் வந்து ஓகே பிளாக் கலரில் இருக்குது அப்போ ஃபுல் பெசிலாக இருக்கும்னு உங்கள் மைண்டில் ஒரு டவுட்டை கிளியர் பண்ணி வாங்க வைப்பாங்க. இது ஓரளவுக்கு மிஸ்லீங்காக இருந்தாலும் இது பிரச்சனை கிடையாது. பட் கம்ப்ளீட்லி உள்ளேருந்து அப்படியே ஃப்ளைட்லாம் வெளியே நாங்கள் தமிழில் வைக்கிற வேறலாம் இவங்க வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போது எப்படி வந்து தோணும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து இதில் பெருசாக வந்திருக்கு. அண்ட் இதை விட ஷாக்கிங்கான இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வாட்சில் எல்லாமே அமோலெட் டிஸ்பிளே இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு சில வாட்சஸில். ஸோ ஒரு அமோலெட் டிஸ்பிளே எல்சிடி டிஸ்பிளேக்கான வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே தனியாக வீடியோ போட்டிருக்கேன், பட் தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அமோலெட் அப்படின்ற பட்சத்தில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிக்சலையுமே ஒவ்வொரு லைட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த லைட் தான் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான கலரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் எல்சிடியை பொறுத்த வரைக்கும் ஒரே லைட் சோர்ஸ் தான் பின்னாடி இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே ஒரே டைமில் ஆஃப் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் பிளாக் எல்லாம் வர இடத்துல கொஞ்சம் டிம்மாக இருக்கும். அமோலெட்டில் அந்த பிளாக் வர்ற இடத்துல அந்த எல்இடி ஆஃபில் இருக்கிறதுனால பியூர் பிளாக்காக வந்து தெரியும். ஸோ நாங்கள் இதில் அமோலெட் இருக்கா என்ன இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் கேமரா, எங்ககிட்ட என்னென்னலாம் மைக்ரோஸ்கோபிக் கேமரா இருக்கோ எல்லா தேவத்தையும் தனித்தனியாக வந்து டெஸ்ட் பண்ணி வந்து பார்த்தோம். ஸோ எல்சிடியில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, அமோலெட்டில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டும் சரி, அந்த அமோலெட்லேயே வெவ்வொரு வாட்ச்லையுமே, இப்போ ஆப்பிள் வாட்சாக இருக்கட்டும், சாம்சங் வாட்சாக இருக்கட்டும், இல்லை ஒன் ப்ளஸாக இருக்கட்டும், வெவ்வேறு அமோலெட் வாட்சஸ்லையுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். இந்த எல்இடியுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது, உள்ள இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்குடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒவ்வொன்றுத்துலையுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு இதுதான் எல்சிடி இது அமோலெட் அப்படின்றது நம்மளால் வந்து அந்த அளவுக்கு ஷூராக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், அமோலெட் டிஸ்பிளேடைய குவாலிட்டியை பொறுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறுபடும். ஆனால் எல்சிடியை பொறுத்த வரைக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் எல்சிடி டிஸ்பிளேவை பார்க்கும் போதே தெரிஞ்சதுக்கு, நான் இந்த டிஸ்பிளேவை எல்லாத்தையுமே இப்போ ஆன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இருட்டு ரூமில் வந்து, அதாவது வந்து பிளாக் பிளாக் கலரில் வால்பேப்பர் இருக்கிற மாதிரியான வச்சுட்டு உங்களுக்கு சைடு ஆங்கிள்லேருந்து வந்து காமிக்கிறேன் வேறு எந்த ஒரு லைட் சோர்ஸுமே இல்லாமல், அமோலெட் டிஸ்பிளேனா என்ன ஆகணும், பிளாக் கலர் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கம்ப்ளீட்லி ஆஃப் ஆகிட்டு பியூர் பிளாக்காக இருக்கணும் இல்லையா. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், இவங்க அமோலெட் டிஸ்பிளேன்னு சொல்லி விற்கக்கூடிய அந்த ஒரு சில ஸ்மார்ட் வாட்சஸில் எல்லாமே டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் அமோலெட் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சைட்லேருந்து பார்க்கும்போது தெரியுது, பின்னாடி இருந்து ஒரே லைட் சோர்ஸ் தான் வருது, அது அமோலெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையாது. உங்களுக்கு அந்த லைட் சோர்ஸ் ஆன்லேயே தான் இருக்குது, ரொம்ப கிரேஷாக வந்து தெரியுது. ஸோ இவங்க மிஸ்லீட் இப்படியும் வந்து பண்ணுறாங்க, ஏன்னா யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது அப்படின்ற பேரில் இதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அண்ட் இன்னொரு ஃபனி ஃபேக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அமோலெட் டிஸ்பிளேல கொடுப்பாங்க, அது அமோலெட்டில் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும், ஏன்னா மற்ற இடத்துல அந்த லைட் ஆஃப் ஆகிறதுனால இல்லையா. பட் இதில் ஒரு சில வாட்சஸில் என்ன பண்ணுறாங்கன்னா அமோலெட் டிஸ்பிளேன்னு கொடுக்குறாங்க, பட் அந்த அமோலெட் டிஸ்பிளேல உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன் ஆகும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளேவும் இருக்குது, சுற்றி இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலரில் தெரியுது. ஆக்சுவலி அப்படி தெரியக்கூடாது அது அமோலெட்டாக இருந்ததுன்னா, இது ஒரு விஷயம். இன்னொரு சில வாட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா அமோலெட் டிஸ்பிளேவுடைய அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆன் இருக்கும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுமா. அப்புறம் எதுக்கு அது ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு பேர் வைக்கிறாங்க? ஸோ ஒரு ஸ்க்ரீன் சேவர் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் வர்ற மாதிரி வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக வச்சிடுறாங்க, அது ஆக்சுவலி ஒரு எல்சிடி டிஸ்பிளே. பட் இவங்க இந்த இடத்துல உங்களையும் சரி நம்மளையும் சரி ஏமாத்துறாங்க. இப்போ எங்களோட சேனலில் நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா தமிழ் டெக்கில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஏன்னா ஒரு குவாலிட்டியாக நீங்கள் ஒரு கண்டென்ட்டை பார்க்கும் போது அந்த வாட்ச் உண்மையிலே எப்படி இருக்குது, அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், கார்னரு, முக்கியமான விஷயம், பெசில்ஸ், இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெளிவாக தெரியும்ன்றதுனால தான் நாங்கள் அதை ட்ரை பண்ணுறோம். பட் எல்லாருமே ஆன்லைன் வீடியோ பார்க்க மாட்டாங்க, அண்ட் எல்லாருமே நம்ம வீடியோவும் பார்க்க மாட்டாங்க. ஸோ மற்றவங்க வீடியோ பார்க்கும்போதோ இல்லை பார்க்காம போய் வாங்கும் போதோ ஜென்ரலி போய் தேடும் போது என்ன வருது, இப்போ அமேசானில் போய் தேடணும்னா ஃபயர் போல்ட் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஸ்மார்ட் வாட்ச் பிராண்ட் அப்படின்னு சொல்லி போடும்போது அஃப்கோர்ஸ் அவங்க தான் நம்பர் ஒன் பிராண்டு. அப்போ அவங்க கொடுக்குறது கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு டிஃபால்ட்டாக யோசிக்கத்தோணும். அப்படி யோசிச்சதுனால தான் 33,415 பேர் வந்து ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. அப்போ வாங்கினவங்க எப்படியும் 100,000 மேலே தான் வந்து வாங்கியிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, இதில் பார்க்கறதுக்கும், நீங்கள் நான் சைட் பை சைடில் இன்னொரு ஷார்ட் காமிக்கிறேன், இதை பார்க்குறதுக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு வந்து பாருங்கள். ஸோ கொஞ்சம் நம்ம ப்ராடக்டை வந்து கொஞ்சம் பெட்டராக காமிக்கிறதுக்கும் இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ணுறதுக்கும் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த ஒன்றுக்கு மட்டும் சொல்லலை, இந்த கிராஸ் பீட்ஸை கூட எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கும் சரி, அது அப்படியே வெளியிலேருந்து மழை வர்றதா இருக்கட்டும், இல்லை இந்த வாட்ச் எடுக்கட்டும், ஸோ எல்லா பிராண்டுமே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து ஏமாத்துறாங்க. ஸோ இதை அவங்க பண்ணாமல் இருக்கணுன்றது நான் கேட்டுக்கிறேன். அண்ட் மக்கள் நீங்கள் வந்து ரொம்ப உஷாராக இருங்க. அண்ட் இந்த மாதிரி வந்து பிராண்டெல்லாம் வந்து நேரடியாக சொல்லும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும், அதை நான் பார்த்துக்கிறேன். பட் நீங்கள் உங்களுடைய காசை பார்த்துக்கோ. இதையும் தாண்டி
இந்த வாட்சில் ஏதாச்சும் ஒரு வாட்சுடைய அன்பாக்சிங்கோ ரிவ்யூவோ அன்பாக்சிங் பண்ண முடியாது, ஆல்ரெடி பிரிச்சிட்டோம். ஸோ ரிவ்யூவெல்லாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அது எந்த வாட்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் முக்கியமாக ஸ்மார்ட் வாட்சஸ் இந்தியாவில் நிறைய பேர் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்மார்ட் வாட்சுன்ற பேரில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஸ்மார்ட் வாட்சஸ் கிடையாது, ஒரு பேண்டு தான், ஃபிட்னஸ் பேண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பெரிய டிஸ்பிளே தராங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி நீங்கள் வாங்கும் பட்சத்தில் அந்த மாதிரி வாங்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை தயவு செஞ்சு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா எல்லாருக்குமே இந்த நாலேஜ் போய் சேரணும். ஒருவேளை நீங்கள் கையில் கலர் கலராக வாட்ச் கட்டுறதுக்கு மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பிள் வச்சுருந்தீங்கன்னா ஆப்பிளுடைய லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் வாட்ச் சீரிஸ் நான் வந்து ப்ராடக்ட் டேக்கில் வந்து கொடுக்குறேன், நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்க, ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குன்னா, சாம்சங்குடைய கேலக்சி வாட்ச் 4 சீரிஸுடைய ப்ரைசிங் 10,000 அந்த ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அதையும் நான் ப்ராடக்ட் டேக்கிங் செக்ஷனில் நீங்கள் அதை தாராளம் வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை வாங்குறது வாங்குறோம் லேட்டஸ்ட் வாங்கணும்னு முடிவு பண்ணிங்கன்னா சாம்சங் கேலக்சி வாட்ச் 5 சீரிஸ் இஸ் அவைலபிள், செக் பண்ணி பாருங்க. அண்ட் சொல்ல வந்து முக்கியமான விஷயத்தை சொல்லி மறந்துட்டேன், இதில் நீங்கள் ஏதாச்சும் வாட்ச் ரிவ்யூ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், கண்டிப்பாக கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ மீண்டும் அடுத்து சந்திக்கிறேன். இந்த டிசைனர் யாருன்னு கேட்குறா, சூப்பராக டிசைன் பண்ணிக்கிறோம், அப்படியே வாட்சிலிருந்தே வருது பாருங்க. கமனு அவங்ககிட்ட கேட்டுட்டு நம்ம சேனலை ஜாயின் பண்ண சொல்லலாம், ஆனால் சூப்பராக இருக்குது பாரு, எவ்வளோ சூப்பர். அதுக்கு என்ன பண்ணுறது, இருக்குன்றதுனால இது வாங்கிக்க முடியுமா? சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன், நீ ரொம்ப நாளாக காசு எடுத்து வச்சுருக்கிற ஐஃபோன் வாங்கணும்னு, ஒரிஜினல் ஐஃபோன் 50,000 ரூபான்னு சொல்லி உனக்கு செகண்டில் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோ, 50,000 ரூபாய்க்கு ஒரிஜினல் ஐஃபோன் வாங்குறதுக்கு நீ ஒரிஜினல் ஐஃபோன் 50,000 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினீனா பிரச்சனை இல்லை. அவன் விற்கிறதே ஒரு டுபோக்கர் நம்மளது, எப்படி ஏர்போர்ட்ஸ் ஏமாத்தானா அந்த மாதிரி வந்து டூப்ளிகேட் ஐஃபோனை ஒரிஜினல் ஐஃபோனு சொல்லி உனக்கு 50,000 ரூபாய்க்கு விற்றா, இல்லை 20,000 ரூபாய்க்கு விற்றா உனக்கு ஓகேவா? அது எப்படி, அது 1,000 ரூபாய் ஒரிஜினல் ஐஃபோன் எவ்வளோ? 50,000 ரூபா வரும், 1,00,000 வரும், 1,00,000 வருதா ஒரிஜினல் ஐஃபோனு? இப்போ ஒரிஜினல் ஐஃபோனை நீ எவ்வளோ கொடுத்து வாங்கணும், உன் மனசாச்சு இருக்கிறது இல்லாமல் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா நீ எவ்வளோ வாங்கியிருக்கணும், 60,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கணும். அவன் உனக்கு 20,000 ரூபாய்க்கு தரேன்னா நீ என்ன பண்ண? சரி 20,000 ரூபாய்க்கு ஓகேன்னு சொல்லி வாங்கிட்டேன். இப்போ அவங்ககிட்ட போய் கேட்டடே 20,000 ரூபாய்க்கு ஒரிஜினல் ஐஃபோன் கேட்டால் நீ நடா டூப்ளிகேட் கொடுக்குறேன்னு நீ சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான், ஹே நிம்பல் கொடுக்குற 20,000 ரூபாய்க்கு இது தான் வரும், இதுக்கிறது இதுதான், எத்தனை போன் சொன்னால் ஒத்துக்குவே? அதைத்தான் நானும் சொல்கிறேன், இவன் ஏமாத்தாம எங்கள் ஃபோன் எங்கள் வாட்ச் இப்படி தாங்க இருக்கும், இது தாங்க பெசில்ஸ் அப்படின்ற மாதிரி இப்போ வேறு இதில் பெசில்ஸ் இதில் இருக்கிற மாதிரி போட்டிருக்கான். இதில் இருக்கு, இப்போ ரீசெண்டாக அவங்க இந்தியில் பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் போட்டிருக்கான், ஆனால் இருந்தாலும் வித்துட்டு இருக்காங்கன்னா அப்போ இன்னுமே வந்து பிரச்சனை எங்கன்னா ஆன்லைன்லலாம் பார்த்து வாழ்ந்து ஏமாத்துறாங்க, ஆனால் இந்தியாஸ் நம்பர் ஒன் பிராண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது அது. நீ சொல்லி எனக்கு நான் இப்போ இந்த வாட்ச் வாங்குறேன்னா ஓகே பெசில்ஸ் இவ்வளோ பெருசுக்குதா, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி வாங்கும் போது பிரச்சனை கிடையாது, ஏன்னா கொடுக்குற காசுக்கு என்ன வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு வாங்குறேன். தெரியாமல் வாங்கும் போது தான் பிரச்சனை, இது இதுலன்னு மட்டும் கிடையாது எல்லாத்துலேயுமே இதுதான் இருக்குது, இதுதான் போது பிரச்சனை கிடையாது. சரி தமிழ் இடத்துல வாங்க, ஆஃப் பண்ணவே ரெடி, ஆஃப் பண்ணு இதெல்லாம் எடிட்